श्रीमाधवान्वेषदाम्बुजिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुक्त्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्महृदपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। பாதுகையினுடைய மகிமையில சமர்ப்பண பத்ததிங்கிறதான நான்காவது பத்ததியினுடைய விஷயங்களை இன்று முதற்கொண்டு அனுபவிக்க இருக்கிறோம். இந்த சமர்ப்பண பத்ததி எதுக்காக சுவாமி தேசிகன் இந்த பாதுகா சேஷத்தில் வச்சிருக்காருன்னா, இங்கே எது சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது, யாருக்கு சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். ராஜ்யத்தை ஆளும் சக்தியை கொடுக்கணும்னு முதல்ல நினைச்சார் பகவான். கையை தசரதனுடைய கையை வரத்தினாலே தசரன் கொடுத்ததும் அதுதான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. அதனால ஸ்ரீ ராமபிரான் எப்படி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றாரோ அதே மாதிரி பரதன் நாட்டை ஆளும் உரிமையை ஏற்றுக்கிறது தான் பித்ருவாக்கிய பரிபாலனம். ஆனா நம்ம இக்ஷ்வாகு வம்சத்துல மூத்தவன் இருக்க இளையவன் அரசாள்வது என்பது கிடையாது. அதனால அதை நான் ஒரு காலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தசரத மகாராஜா சொர்க்கத்துக்கு எழுனதுக்கு அப்புறம் ஸ்ரீராமன் தான் அரியணை ஏற பூச்சித்தம், அவன் மட்டுமே அந்த அரியணைக்கு சொந்தக்காரன், அடியேன் அல்லங்கிறது திடமான முடிவில் பரதன் இருக்கான். ஆனா ஸ்ரீராமபிரானோ அந்த பரதனை நாட்டை ஆள வைக்க வேணும்னு மனசுல நினைக்கிறார். அதுக்காக இந்த பாதுகையை சமர்ப்பிச்சு அந்த பாதுகா ரூபமாக பரதன் அரசாள வேணும் அப்படின்னு இந்த பாதுகையை சமர்ப்பிப்பதனாலே இந்த பத்ததிக்கு சமர்ப்பண பத்ததிங்கிறதான பேர் வந்தது. யார் சமர்ப்பிக்கிறார்,
அண்ணாவான ராமன் யாருக்கு சமர்ப்பிக்கிறார்? தம்பியான பரதனுக்கு. எதை சமர்ப்பிக்கிறார்? பாதுகைகளை. காட்டுல கல்லு முள்ளு இதெல்லாம் இருக்குமே, அப்போ அதுல நடக்கணுமே அப்படின்னு கூட பார்க்காமல் பரதனை எப்படியாவது நாடாள வைக்க வேணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இருக்கிற ஸ்ரீராமபிரான் இந்த பாதுகைய சமர்ப்பிக்கிறார். அதனாலே இதுக்கு சமர்ப்பண பத்ததின்னு பேர். பஜாமகாபாதுகேயாப்யாம் பரதஸ்யாக்ரஸ்ததா ப்ராய பிரதிப்ரண பிரயாணாய பிராஸ்தானிகம் அகல்பயத். ஹே பாதுகே, பாதுகைகளே, பஜாமஹா, அந்த பாதுகைகளே, உங்களை நாங்கள் தியானிக்கிறோம். பரதஸ்ய, அந்த பரதனுடைய, அக்ரஜா, முந்திருந்தவனான அந்த தமையனான ஸ்ரீ ராமபிரான் ததா காட்டுக்கு எழுந்திருளின சமயத்திலே யாப்யாம் எந்த பாதுகைகளாலே பிரதி பிரயாணாய அயோத்தி திரும்பி வருவதன் பொருட்டு பிரஸ்தானீகம் பிராஸ்தானீகம் அந்த பிரயாணத்திற்காக ஒரு முஸ்தீபூட பண்ணுவாளோனோ அது முன்னால ப்ரிப்பரேஷன் அந்த செய்ய வேண்டியதான காரியத்தை பிராயா அநேகமா அகல்பயன் அவர் செய்தாரோ என்று தோன்றும்படியாக இந்த ஸ்லோகத்தை நம் சுவாமி தேசிகன் பண்ணுகிறார். இப்போ இந்த பத்ததியில சமர்ப்பண பத்ததியில ஸ்ரீராமபிரான் பரதனுக்கு பாதுகளை சாதித்ததை பற்றி ரொம்ப விளக்கமா எடுத்து சொல்லிட்டு போறார். பரதன் ஸ்ரீராமனை காட்டிலிருந்து அயோத்திக்கு திரும்ப எழுந்தருள வேணுங்கிற ஆசையோட வந்தான். வந்தது மட்டுமில்லை, ஸ்ரீராமபிரானை பரதன் மிக அதிகமாக நிர்பந்தித்ததாகவும் வால்மீகி சொல்றார். இதுல ராமபிரானுக்கு துடியும் இஷ்டமில்லை. அப்போ வசிஷ்டர் ராமனை பாதுகை கொடுக்கும்படி சாதிக்கிறார். ராமனும் ஆச்சாரியனுடைய அந்த வாக்கை சிறமேற்கொண்டு தன்னுடைய பாதுகைகளை பரதனிடத்திலே சமர்ப்பிக்கிறார். இத பத்தி தேசிகன் ரொம்ப ஹாஸ்யம் தோன்ற வேடிக்கையாக சாதிக்கிறார். இப்போ லோகத்துல ஒருத்தன் ஒரு ஊருக்கு போவதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து புறப்படும் போது இப்போ அது புறப்பட முடியாது போனா என்ன பண்றான்? அந்த பரஸ்தானம்னு ஒன்று பண்றாளோ, முக்கியமான வஸ்தை கொண்டு வேற இடத்துல வைக்கிறதுக்கு பரஸ்தானம்னு பேரு. அதே போல பரதன் அபேட்சித்த காலத்தில் ராமனுக்கு அயோத்திக்கு எழுந்துள்ள முடியாது, ஏன்னா பித்ருபாக்கிய பரிபாலனம்னு 14 வருஷம் காட்டுல இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இருக்கு. அதனால இந்த பாதிகளை பரஸ்தானம் பண்ணாராம். இதனுடைய சுவாபதேசம் என்னன்னா, ஒரு ஜீவாத்மா பெருமாளே நீர் என்னிடத்திலே வர வேண்டும் அப்படின்னு வேண்டியாவது, இல்ல தேவரீர் அடியேனை தேவரீருடைய இடத்துக்கு கூட்டுக்கணும் அப்படின்னாவது ரொம்ப நிர்வேதத்தோட அபேட்சிச்சானே ஆனால்
எம்பெருமானானவன் அவனுக்கு எப்பவும் தன் திருவடியை விட்டு பிரியாத நல்ல மகத்தான ஆச்சாரியர்களை கொடுக்கிறான். அப்போ அந்த ஆச்சாரியனுடைய இஷ்டப்படி நாம் நடந்து கொண்டு அந்த ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நாம் பெற்றோமேயானால் அந்த ஜீவாத்மா இருக்கானே அவன் பெருமாளை ஒரு காலும் பிரியாமல் அந்த எம்பெருமானையே எப்பொழுதும் சேருகிறான். இதனால என்ன சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டுறாருன்னா, ஒரு சதாச்சாரியனுடைய அனுக்கிரகம் இல்லாதவன் ஒரு காலும் எம்பெருமானோடு சேர்வது என்பதே கட்டாயம், முடியாது அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவா காட்டுறார். அதுக்கு மேல நாமெல்லாம் பாதுகையை சேவிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால மட்டுமில்லை, எல்லா ஸ்லோகங்களாலேயும் சுவாமி தேசிகன் நமக்கு பறக்க சாதிக்கிறார். லோகத்துல ஒருத்தன் பக்தி பண்றான் பெருமாளை சேருவதற்காக அடைவதற்காக, அவன் பெருமாளை கண்டிப்பாக அடைய வேணும்னு தன்னால் முடிந்த அளவிலே படாத பாடுபடுறான். பெருமாள் அவனுக்கு ஒரு ஆச்சாரியனை அனுகிரகிக்கிறார். அப்புறம் அந்த ஆச்சாரியனுடைய கிருபையினாலே அவனுக்கு ஜீவாத்மான்னா யாரு பரமாத்மான்னா யாரு, அந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இடையிலான சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதான சுரூப ஞானம் உண்டாகிறது. அந்த சுரூப ஞானம் உண்டாகின பிறகு ஆச்சாரியனை பிரார்த்தித்து உபய அனுஷ்டானமான அந்த சரணாகதியை பண்ணி கொண்டு தேக அவசானத்திலே அந்த எம்பெருமானை அவன் சென்று சேருகிறான். இங்கே ஸ்ரீ ராமபிரான் பரதனுக்கு பாதுகையை கொடுத்தார் அப்படின்னா ஆச்சாரியனையே கொடுத்ததாக அர்த்தம். சரி, அதுவும் தானா கொடுக்கல, ஆச்சாரியனுடைய திருவாக்கிலேருந்து வரும்படியாக பண்ணி வசிஷ்டரே உன் பாதுகையை நீ ஏல பண்ணி கொடுன்னு ராமனுக்கு சொல்லும்படியாக செய்து அந்த ஆச்சாரியனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதற்காக தான் பாதுகையை பரதனுக்கு எழுந்தருள பண்ணினான் ராமன்ங்கிறத ஸ்பஷ்டமா இங்கே பார்க்கிறோம். பரதன் சித்திரகூடத்திலிருந்து திரும்பியும் அயோத்திக்கு வரணும், க்ஷேமமா காட்டு வழியில போய் சேரணுமே, அதுக்காக ஒரு மங்கள வஸ்துவாக கொடுக்கிறார். மாத்தான் பெரியவா சொல்வா பிராஸ்தானிகம்னு, அந்த பிராஸ்தானிகத்தை கொடுப்பா, தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் பூர்ண கும்ப மரியாதைகள் பெரியவாளா இருந்தா இப்படி கொடுப்பாள். அது மேல ஸ்ரீராமன் காட்டுல தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து பரதனை திருப்பி அனுப்பும் போது அவனுக்கு ஒரு மங்கள பொருளை கொடுக்கணுமே, அதுக்காக பாதுகை காட்டிலும் சிறந்த மங்கள பொருள் இல்லைன்னு வசிஷ்டருடையதான ஒரு நினைவு, ஒரு கருத்து. அந்த கருத்தையே ராமனும் ஏற்று அந்த மங்கள பொருளான பாதுகைகளை பரதனுக்கு சமர்ப்பிக்கிறாராம். இங்கே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், ராமன் நேரில் வந்து கங்கை கரையிலே இறங்கி படகிலே ஆற்றை தாண்டி அப்புறம் சித்திரகூடத்துக்கு வந்திருக்காரு, அவர் பாதுகையை கொண்டு வந்தாரா வல்லையா? பரதன் கட்டாயம் வருவான், அவனை கெஞ்சியங்கிட்ட மன்னாடுவான். அப்ப நாம ஒத்துக்காத நம்ம பாதுகைய மங்கள வஸ்துவா அவனுக்கு பிராஸ்தானிகமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக
இந்த பாதுகிகள் இருக்கோ என்னமோ தெரியல. பரதனுக்கு ஒரு மங்கள பொருள் இந்த பாதுகை. இப்படித்தான் இதை நாம சமாதானமா வச்சுக்கணுமே தவிர, இது வசிஷ்டராலே குழு என்று ஆக்ஞாபிக்கப்பட்ட வஸ்து. அந்த ஆச்சாரியின் கட்டளையை அப்படியே சிறமேற்கொள்கிறான் ராமபிரான். அதனால தன்னுடைய பாதுகைகளை பரதன்கிட்ட சமர்ப்பிக்கிறான். பரதனும் ஏதோ தனக்கு கிடைத்தற்கரிய வஸ்து கிடைத்தார் போலேயும், ராமனை எழுந்துருளப் பண்ணி கொண்டு திரும்ப அயோத்தி போக வேணும் வந்தவனுக்கு அந்த ராமனை காட்டிலும் உயர்ந்ததான அந்த ஸ்ரீ ராம பாதுகைகள் கிடைத்ததனாலே ராமன் வராத துக்கத்திலேயும் ஒரு சந்தோஷம். ராம்போ ஏதோ ஒரு வஸ்துக்கு நாம ஆசைப்படுறோம், அதை விட வசந்ததான வஸ்து கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி பரதனுக்கு ராமனை கெஞ்சி கூத்தாடி வேண்டி திரும்ப அயோத்திக்கு அழைத்து போக வேண்டும் என்று வந்த பரதனுக்கு அந்த ராமனை காட்டிலும் மேலான ஸ்ரீ ராம பாதுகைகள் கிடைத்ததே, அதனாலே அவனுக்கு அதிலே இரட்டை லாபம், அதனாலே சந்தோஷம்தானே தவிர ராமன் வரவில்லையே என்ற வருத்தம் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அத்தி அற்புதமா நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.